ஹாய் மை டியர் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபமாக நடந்து முடிஞ்ச குரூப் 7 எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த எக்ஸாமுடைய ஆன்சர் கீ டிஸ்கஷன் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். மொத்தமாக வந்து அது உங்களுக்கு 100 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸில் மட்டும். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் அந்த கேட்கப்பட்டிருக்கிற 100 கேள்விகளில் 75 க்வெஸ்சன்ஸ் வந்து வெறும் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் 25 க்வெஸ்சன்ஸ் வந்து மேக்ஸ். மேக்ஸ் வந்து உங்களுக்கு பிரதீபா மேம் வந்து சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருப்பாங்க. அந்த 25 சம்முமே தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க. அண்ட் இது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், ஓகேவா? ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் மீது தாக்குதல் தொடுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி மேஜர் பேனர்மன். இதில் டிக் பண்ணியிருக்கிறத பார்க்க வேணாம், பிகாஸ் இது க்வெஸ்சன் பேப்பர் வந்து எக்ஸாம் எழுதினவங்க கிட்ட இருந்து வாங்குது, அவங்களோட ரெஃபரன்ஸ்க்காக ஒரு இடத்துல டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஹைலைட் பண்ணுற ஆன்சரை மட்டும் பார்த்துக்கோங்க. பாஞ்சாலங்குறிச்சியினுடைய கோட்டையின் மீது தாக்குதல் தொடுத்தவர் மேஜர் பேனர்மன் அப்படின்றவர். அண்ட் அடுத்ததாக 102 க்வெஸ்சனில் ஒரு கால வரிசை கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவே ராமசுவாமி தலைமையில் நீதி கட்சி திராவிட கழகம் என ஆட்சி அமைக்கப்பட்டது. ஈவே ராமசாமி சிறையில் இருந்து கொண்டு நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுல எது கரெக்டான ஆர்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் டி 2, 1, 3, 4. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஈவே ராமசாமி சிறையில் இருந்து கொண்டு நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுக்கப்புறமா தான் ஈவே ராமசாமி தலைமையில நீதி கட்சி திராவிட கழகம்னு பேர் மாத்தி அமைக்கப்பட்டது. அண்ட் அதே மாதிரி ஆர்டர் வந்து 3, 4 அப்படின்னு வந்துடும். ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2, 1, 3, 4 இஸ் த ரைட் ஆன்சர். தமிழ்நாட்டில் ஆறுகளின் சரணாலயம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயம். 104 க்வெஸ்சன், நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட காரணமாக இருப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதிகமான மழை தான் அங்கே வந்து நிலச்சரிவு ஏற்பட காரணமாக இருக்கு. அண்ட் அடுத்ததான் மேக்ஸ் இருக்கு. ஸோ மேக்ஸ் வந்து மேம் வந்து உங்களுக்கு டிரைவ் பண்ணி போட்டிருப்பாங்க, தயவு செஞ்சு பார்த்துருங்க. அண்ட் அடுத்ததாக எலுமிச்சை புள்ளின் தாவரவியல் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி சிம்போபோகான் சிட்ரேட்டஸ், அதாவது சிட்ரஸ் அப்படின்னாலே அது வந்து எலுமிச்ச பழத்தை குறிக்கிறது தான். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி சிம்போபோகான் சிட்ரேட்டஸ் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். அண்ட் அடுத்ததான் போர்டியாக்ஸ் கலவை அப்படின்ற கலவை வந்து என்ன கலவைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ CuSO4 பிளஸ் சுண்ணாம்பு சேர்ந்த கலவை. அண்ட் அடுத்ததாக கீழே கொடுக்கப்பட்டு உள்ளவற்றுள் எது சுனாமி வருவதற்கு முன் நான் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அருகில் உள்ள பாதுகாப்பான தங்குமிடத்திற்கு வழியை கண்டறிதல், மாற்று கட்டிடத்தை கருத்தில் கொள்ளுவது, அவசர முதல் உதவி பெட்டி வைத்திருத்தல், இது எல்லாமே கரெக்டா? எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரைத்தளத்தில் வசிப்பவர்கள் அங்கேயே இருக்கக்கூடாது. பிகாஸ் சுனாமி வந்தால் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுறது இதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரைத்தளம் தான். அதனால அவர்கள் வந்து மேல் கட்டிடத்திற்கோ அல்லது வேற ஒரு கட்டிடத்திற்கோ போகணும். அதனால எது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி அப்படின்றது தப்பு, ஓகேவா? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லை அப்படின்றதுல வரும். கில்கட் மலைக்குடைவு பின்வரும் நதிகளில் எவற்றின் செயல்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி சிந்து அப்படின்றது கரெக்டான ஆன்சர். அண்ட் அடுத்ததாக 111 பாருங்க. உச்ச நீதிமன்ற இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்குவது கடமைப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து இதனை குறிப்பிடுகிறது? சரத்து 143. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். மத்திய பட்டியல் டேஷ் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி 112 கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா 98 கொடுத்துருக்கணும், ஓகே. ஸோ கொஞ்சம் பக்கத்துல 97 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அண்ட் அடுத்ததான் டேஷா மாட்டு இஸ்லாமியருக்கான தனி பிரதிநிதித்துவ அறிமுகம் செய்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி 1909. அண்ட் அடுத்ததாக செப்டம்பர் 1943 இந்திய தேசிய ராணுவம் எங்கிருந்து தனது டெல்லி அணிவகுப்பை துவங்கியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி இந்திய பெருங்கடலின் கரையில் இருந்து, ஓகேவா? அண்ட் அடுத்ததாக பாருங்க, திருக்குறளை பத்தி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திருக்குறள் அறிவியையும் கல்வியையும் வலியுறுத்தும், அண்ட் குறை வாய்மையும் அடக்கத்தையும் வலியுறுத்தும், இதுதான் சரியானது. எந்த ஒரு மதத்தையோ கலை நடனத்தின் முக்கியத்துவத்தையோ அது வலியுறுத்தல. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் சி 1 மற்றும் 4 ஆகியன சரியானது. அண்ட் அடுத்ததா வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, 31 மார்ச் 2013 தமிழ்நாட்டில் உள்ள 13.89 லட்சம் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட மொத்த கடன் தொகை எவ்வளவு கோடின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 18,245 கோடின்னு அனுமானிக்கப்படுது. ஸோ கரெக்டானது என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. கவர்மெண்டோடைய ஆன்சர் கீ வந்தாதான் தெரியும். இப்ப நாங்க கொடுக்குற இந்த ஆன்சர் கீ வந்து
கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணது கிடையாது. ஜஸ்ட் வந்து நம்மளுடைய புக்ல இருந்து அண்ட் நம்ம படிச்சதுல இருந்து குரோம்ல இருந்து இதுல இருந்து ரெஃபர் பண்ண ஆன்சர் தான் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ நோ அஃபென்ஸ் ஓகேவா. ஸோ நீங்க வந்து இதையே ஆன்சரா எடுத்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அகைன் கவர்மெண்ட் ஆன்சர் அனௌன்ஸ் பண்ணப்ப அந்த ஆன்சர்க்கையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ இதுல கொடுத்துருக்கிறதுல 90% உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா தான் கொடுப்போம். ஏன் அப்படின்னா ஆப்ஷன்ஸ்லயே நிறைய தப்பாலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ நம்மளுக்கு கவர்மெண்ட் என்ன ஆன்சர் அலோகேட் பண்றாங்களோ அதுதான் இறுதியானது. 117வது பாருங்க, 2011-14 தமிழ்நாட்டின் இருப்பு பாதையின் அளவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 267,143 கிலோமீட்டர். அடுத்து ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ சம் வந்து மேக்ஸ் வந்து உங்களுக்கு மேம் போட்டுருவாங்க, இதுவும் சம் தான். அண்ட் அடுத்தா பாருங்க, தனிமங்களின் பண்புகள் மற்றும் செயல்பாடுகள் அதன் அணு எண்ணை பொறுத்து இருக்கும் என கூறியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி மென்ட்லீஃப் அப்படின்றவர். ஆப்ஷன் சி அப்படின்னு நீங்க டிக் பண்ணியிருக்கணும். ஒரு பொருளின் குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு கீழ் குளிர்விக்க முடிவு செய்து அந்த வெப்பநிலை என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி -273.15°C. அண்ட் அடுத்ததாக பின்வருவன வச்சு தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மூணு கூற்று கரெக்ட். இந்தியாவில் உயரமான சிகரம் கேட்டு, சிறப்புஞ்சி இந்தியாவிலேயே ஈரமான பகுதி, விகாஸ் அங்க மழை நிறைய பெஞ்சிட்டு இருக்கும். அண்ட் அடுத்ததா மிக பெரிய பீடபூமி, தக்காண பீடபூமி, இது எல்லாமே கரெக்டா. இந்தியாவின் உயரமான நீர்வீழ்ச்சி ஜோக் நீர்வீழ்ச்சி போட்டிருக்காங்க. ஆக்சுவல் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குஞ்சிக்கல் அப்படின்ற ஒரு நீர்வீழ்ச்சி, அதாவது கர்நாடக மாநிலத்துல இந்த ஒரு நீர்வீழ்ச்சி வந்து இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி வந்து தவறான கூற்று. எந்த சமய தலைவர் சமணத்திற்கும் பிராமியத்திற்கும் சமூக இணக்கத்தினை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஹேமச்சந்திரா. ஆப்ஷன் பி ஹேமச்சந்திரா. அண்ட் அடுத்ததாக இந்திய பிரதமரை நியமனம் செய்பவர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், குடியரசுத் தலைவர். அண்ட் அடுத்ததாக அரசு நெறிமுறை கோட்பாட்டினை பின்வரும் நாடுகளில் எது முதன் முதலில் தங்கள் அரசியல் அமைப்பில் சேர்த்து கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அயர்லாந்து. அண்ட் அடுத்ததாக பஞ்சாபி வந்தே மாதரம் என்ற இதழையும் மக்கள் என்ற ஆங்கில வார இதழையும் நிறுவியவரும் அதன் பதிப்பாசிரியருமாக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி பி.சி. பால். அண்ட் அடுத்ததாக காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தனது வழக்குரிஞர் தொழிலை துவங்குவதற்கு உதவிய வியாபார நிறுவனம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தாதா அப்துல்லா நிறுவனம். அண்ட் அடுத்ததாக தென்னாட்டு திலகர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி நம்மளுக்கு இதுக்கு ஆன்சர் தெரியும். ஆப்ஷன் டி வ.உ.சி. சிதம்பரனார். வ.உ. சிதம்பரனார் முதன் முதலில் நீதி கட்சி டாஷ் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தென்னிந்திய நல உரிமை சங்கம். 130வது கொஸ்டின் சம் கொடுத்துருக்காங்க. 131லையும் உங்களுக்கு சம் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அடுத்து வந்து 132 சம் தான், கண்டினியூஸா 4 சம் வந்திருக்கு. 133 வர சம் தான். ஸோ அது உங்களுக்கு மேம் டிரைவ் பண்ணியிருப்பாங்க. 134ல் இரண்டு மின்னூட்டங்களின் இடைப்பட்ட இடப்பெயர்ச்சி டி ஆக இருக்கும் போது கவர்ச்சி விசை எஃப் ஆக உள்ளது. கவர்ச்சி விசை 16 எஃப் ஆக மாறுவதற்கு இடப்பெயர்ச்சி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி D/4 இஸ் த ரைட் ஆன்சர். ஹப்னிங் 1960 சட்டவிரோத கருக்கலைப்பு பற்றிய பிரெஞ்சு நாடகம் சிறந்த திரைப்படத்திற்கான கோல்டன் லயன் விருது எந்த திரைப்பட விழாவில் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த திரைப்பட விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வெனிஸ் திரைப்பட விழாவில். ஆப்ஷன் பி வெனிஸ். அண்ட் அடுத்ததாக கரோஷ்தி எழுத்து வடிவம் எதிலிருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி அராமிக் அப்படின்றது சரியான விடை. எப்பொழுது மலையாளம் தனி மொழியாக மாறியது? இதுக்கு ஆன்சர் வந்து குரோமா இருக்கட்டும் இதுல எல்லாத்துலயுமே ஆன்சர் என்ன போட்டிருக்காங்கன்னா 13 போட்டிருக்காங்க. மேபி 12 இருக்கலாம் ஓகேவா. ஆப்ஷன் சி 12வது நூற்றாண்டு. அண்ட் அடுத்ததாக இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வரைவு புள்ளி எடுத்துக்கொண்ட காலம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாள். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அண்ட் அடுத்ததாக இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆன்சர் டாக்டர் அம்பேத்கர், B.R. அம்பேத்கர். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்ததா தெற்கிலிருந்து வந்த தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டவர் பெரியார் E.V. ராமசுவாமி, தந்தை பெரியார் அவர்கள் தான். அண்ட் அடுத்ததா பேச்சுரிமையும் கருத்துரிமையும் பறிப்பதற்காகவே நிறைவேற்றப்பட்ட சட்டம் எந்த சட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1910 இந்திய பத்திரிகை சட்டம். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அண்ட் அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சம் இல்லை, ஜஸ்ட் வந்து பேப்பர் ரொட்டேஷன் ஆயிருக்கு.
வருணன் வாஸ் காட் ஆஃப், வருணன் என்ற கடவுளை வணங்கியவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெய்தல் நில மக்கள். யாரு? நெய்தல் நில மக்கள். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அண்ட் அடுத்ததாக, தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மற்றும் உப்பு சத்தியாகிரகத்தை எடுத்து நடத்தி கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி ருக்மணி லட்சுமிபதி அப்படின்றவங்க. அண்ட் அடுத்ததா சம் கொடுத்துருக்காங்க, மூணு சம் கண்டினியூஸா சொல் சம் பாத்துருங்க, நாலு சம் உங்களுக்கு கண்டினியூஸா சம் தான் இருக்கு. ஓகேவா? 146 வரைக்கும், 147 உங்களுக்கு சம் தான். அண்ட் அடுத்ததா 148 பாருங்க, சத்தியமேவே ஜெயதே வாய்மையே வெல்லும் டேஷ் எழுத்து வடிவில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேவநாகிரி, ஆப்ஷன் சி தேவநாகிரி அப்படின்றது கரெக்டான ஆன்சர். சாகித்ய அகாடமி டேஷ் இந்திய மொழிகளை அங்கீகரித்துள்ளது, ஆப்ஷன் டி 24. அண்ட் அடுத்ததாக, ஐமா என்ற சொல் எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கடவுள் வழிபாட்டிற்கு ஒதுக்கப்படும் நிலம், ஆப்ஷன் டி அப்படின்றது கரெக்ட். இந்தியாவில் நிக்கோலா காந்தி மற்றும் அப்துல் ரசாக் டேஷ் ஆட்சியின் போது வருகை புரிந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர அரசு அண்ட் பாமினி, இது ரெண்டு தான். நாம வந்து விஜயநகர அரசு அப்படின்னு மோரோவர் ரெஃபர் பண்ணதில் இருக்கு. ஸோ பார்க்கலாம் கவர்மெண்ட் ஆன்சர் கீழே என்ன தராங்க அப்படின்ட்டு. அண்ட் அடுத்ததான் வந்து லிட்ரஸி வைஸ் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, கல்வி அறிவு வகையில் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. கேரளா இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்மளுக்கு தெரியும், 93.99. அண்ட் தமிழ்நாடு வந்து 83 இருக்கணும், ஆனால் இங்கே 80 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, அதை பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 தமிழ்நாடுக்கு வந்து 80 அப்படின்னு வரணும், 1, 2, 4, 2, 3 ஆப்ஷன் பி அப்படின்றதான் கரெக்டானது. கேரளாவுக்கு வந்து 93 அதே தான், தமிழ்நாடு வந்து 80, அண்ட் கர்நாடகா கேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75, ஆந்திர பிரதேசத்துக்கு 67. அடுத்தது, 1857 புரட்சி நாகரத்துக்கு நாகரிகத்திற்கும் அநாகரிகத்திற்கும் இடையேயான மோதல் என்ற கருத்தை கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. T.R. Holmes அப்படின்றவர், T.R. Holmes அப்படின்றவர். அண்ட் அடுத்ததாக, 1917 இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக அன்னிமிசன் தேர்ந்தெடுக்கப்பட்டார், அவர் எந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி கல்கத்தா. ஓகேவா? கல்கத்தா என்பது சரியான பதில். அண்ட் அடுத்ததாக உங்களுக்கு இங்க வந்து ஒரு நிகழ்வுகளும் அதனுடைய வருடங்களும் நடந்த வருடங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணுமே தப்பு. அதாவது என்னன்னா, மதராஸ் மகாஜன சபை, தென்னிந்திய மக்கள் சங்கம், பிராமணர் அல்லாதோர் பிரகடனம், இது எல்லாமே தப்பு. சரியானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 4வது மட்டும்தான் சரி. அப்ப 4வது மட்டும் எதுல கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் பி ல கொடுத்துருக்காங்க, மதராஸ் இலக்கிய சங்கம் 1830, அது மட்டும்தான் ரைட்டு, 4 மட்டும் சரி. அண்ட் அடுத்ததாக, ஒரு கோலத்தில் எத்தனை, இது மேக்ஸ், அண்ட் இதுவும் உங்களுக்கு மேக்ஸ் தான், இதுவும் மேக்ஸ் தான். அகைன் கண்டினியூவா வந்து 4 மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இடையில இடையில மேக்ஸ் இருக்கும், மேக்ஸ் வந்து உங்களுக்கு பிரதீபா மேம் சால்வ் பண்ணி ஒரு வீடியோவா கொடுத்துருப்பாங்க, அதை பாத்துருங்க. தமிழகத்தில் சமூக நீதி நாள் அனுசரிக்கப்படும் தினம் எது? செப்டம்பர் 17, பெரியார் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி. இவற்றில் எது வட சிக்கிம் மாநிலத்தில் உள்ள டிசோங்கு எனும் இடத்தில் டிசம்பர் 2021 மாதத்தில் கண்டறியப்பட்ட பட்டாம்பூச்சியினம்? சாக்லேட் ஓர இறக்கை பட்டாம்பூச்சி. அண்ட் அடுத்ததாக, கீழ்கண்டவற்றுள் அக்பரது மிகச்சிறந்த இசை பாடகர் பற்றிய தவறான ஒன்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி ராம்தாஸ், ஆப்ஷன் சி ராம்தாஸ். அண்ட் அடுத்ததாக, குத்புதீன் ஐபக்கால் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட கட்டிடமானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி அர்காய்டின்கா ஜோங்ரா, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் அடுத்ததாக, உற்பத்தி செய்யும் பொழுது எந்த செலவை திரும்ப பெற முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உள்ளார்ந்த செலவை திரும்ப பெற முடியாது, ஆப்ஷன் டி. அண்ட் அடுத்ததா, இதுல உங்களுக்கு ஒரு ஆக்ரனிம்ஸும் இது அதனுடைய பிரீஃப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஐனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, வங்கிகளின் வங்கி, ஐடிபிஐனா தொழில் நிதி, இஎஸ்ஐஎம்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி நிதிக்கு உதவி, இதெல்லாம் ஓகே தான். பட் எஃப்சிஐனா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, பட் இவங்க வணிக நிறுவனங்களுக்கு நிதி உதவின்னு கொடுத்துருக்காங்க, உணவு கட்டுப்பாடு இது வந்து. அதனால பி அப்படின்றது தவறான ஜோடி, பி அப்படின்றது தவறான ஜோடி. அண்ட் அடுத்ததாக, சங்க காலத்தில் விவசாய நிலங்களை உள்ளிட்ட நிலப்பரப்பு டேஷ் என அழைக்கப்படுகிறது, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆப்ஷன் சி மருதம். ஓகேவா? அண்ட் அடுத்ததாக, பல்லவன் கோவில் தகடுகள் எதை பற்றி கூறுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புத்த கொள்கைகளை பற்றி கூறுகின்றன, ஆப்ஷன் சி புத்த கொள்கைகள்.
தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அறிக்கை 2013 முதல் 14 ஆண்டின்படி பன்முக பரிமாண வறுமை குறியீடு டேஷ் மாவட்டத்தில் முதன்மை அதிக குறியீடு பெற்று விளங்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தர்மபுரி, ஓகேவா? சோ தர்மபுரியா தான் இருக்கும்னு அனுமானம். இதுவும் வந்து ஒரு ஒரு நாலேஜ் க்வெஸ்சன்ஸ் வந்து ஆசோலேஷன்லயே இருக்கு, ஓகேவா? சோ தர்மபுரி அப்படின்னு யூகிக்கப்படுது. அண்ட் அடுத்ததாக பாருங்க, 2019 அதிகமான உடல் ஊனமுற்றோரை பணிக்கு அமர்த்தியமைக்கு தமிழ்நாடு அரசு விருது யாருக்கு கொடுக்கப்பட்டது? சக்தி மசாலா தனியார் நிறுவனம், ஈரோடு. அண்ட் அடுத்ததாக மேக்ஸ் இருக்கு. சோ கண்டினியூஸா ஒரு 4 சம் வந்து மேக்ஸ் வருது, ஓகேவா? 172, 173 மேக்ஸ் தான், ஓகே. அண்ட் அடுத்ததாக 174 பாருங்க, சூப்பர் கணித முறை மிஷன் படி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சூப்பர் கணினியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி பரம் ஸ்வயம். ஆன்சர் என்னது? பரம் ஸ்வயம். அண்ட் அடுத்ததாக பள்ளி கல்வி தர குறியீட்டை அறிமுகப்படுத்தியவர், அதாவது ஹெச்டிஐ அப்படின்னு வந்துட்டாலே ஹெச்ஆர்டி தான், மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம். ஆப்ஷன் சி. 176 பாருங்க, சிந்து சமவெளி நாகரத்தை பற்றி சரியான கூற்று எது? ஒரு 4 கூற்று கொடுத்துருக்காங்க. வலுவான மத்திய அரசு, ஒவ்வொரு தெருவிலும் தெருவிளக்கு, தெருக்களில் குப்பை தொட்டிலாம் இருந்துச்சு, அண்ட் பணக்கார ஏழை மற்றும் பணக்கார மற்றும் ஏழைகளுக்கான குடியிருப்பு காணப்படுகிறதுன்னு இருக்கு இல்லைங்களா, அது தவறு, ஓகேவா? சோ 1, 2, 3 இது சரி, 1, 2, 3 சரின்னு எதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1, 2, 3 சரி, 4 தவறு. அது இங்க இருக்குன்னா ஆப்ஷன் சில இருக்கு, ஓகேவா? 1, 2, 3 மட்டும் சரி, 4 மட்டும் தவறானது. சி அப்படின்றது சரியான விடை. அண்ட் அடுத்தது அவங்களுக்கு முதலீட்டு களைப்பு வரவினங்களுக்கு டேஷ் நிதியாண்டில் 1,05,000 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் டி 2020 முதல் 2021 வரை. இரண்டாவது 5 திட்டத்தில் உருவாக்கப்பட்ட மாதிரி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மகள நோபிஸ் மாதிரி, ஆப்ஷன் பி அப்படின்றது கரெக்டான ஆன்சர். 179 பாருங்க, 700 வரிகளுக்கு மேல் கொண்ட பாடலான மதுரை காஞ்சியை எழுதியவர், மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார், நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். இதுவும் டி தான் கரெக்டான ஆன்சர். சங்ககால இலக்கியத்தில் போர்க்களத்தினை கண்ட வீர தாயின் நிலையை போற்றியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒக்கூர் மாசாத்தியார், ஆப்ஷன் பி அப்படின்றது கரெக்டானது. உடல் உறுப்பு தானத்தில் முதன்மையான மாநிலமாக இருப்பது தொடர்ந்து 5, இந்த ஆண்டையும் சேர்த்தா 6 தடவை வந்து நம்ம முதலிடத்துல இருக்கோம் உடல் உறுப்பு தானத்துல. அதற்காக நம்ம விருதுகளையும் கூட வாங்கியிருக்கோம். சோ ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு. பின்வருவனவற்றில் மின்னாளுமை, அதாவது மின்னாளுமைனா இ கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய செயல்பாடு நிறுவனம் சார்ந்த கட்டிடக்கலை, விதிமுறை கொள்கை தரப்படுத்துதல், பயிற்சி மற்றும் மனித வள மேம்பாடு, இதுல எல்லாமே வரும். உபரி மற்றும் இருப்பு கொள்கை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, சோ அது வராது, ஓகேவா? இதோடைய செயல்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் சி 1, 2, 3 மட்டும்தான் அதனுடைய செயல்பாடு. உபரி மற்றும் இருப்பு கொள்கைலாம் இ கவர்னன்ஸ்க்கு கீழே வராது. அண்ட் அடுத்ததாக இந்த இது வந்து ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ சம்ல வந்து கண்டினியூஸா 3 சம் வருது, அந்த 3 சம்மும் உங்களுக்கு மேம் டிரைவ் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் அடுத்ததா பாருங்க, சிறுநீர் நாம கழிச்சதுக்கு அப்புறம் சிறுநீர் குழாயில் இருக்கிற அந்த அமிலத்தன்மையை நடுநிலைப்படுத்துற சுரப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ புரோஸ்டேட் சுரப்பி, ஓகேவா? புரோஸ்டேட் சுரப்பி. அண்ட் அடுத்ததாக என்ன கேட்டிருக்காங்க, பட்டியல் பழங்குடியின மக்கள் அதிக சதவீதத்தில் காணப்படும் மாநிலம், யூனியன் பிரதேசம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி நாகாலாந்து, ஓகேவா? ஆப்ஷன் டி நாகாலாந்து. அண்ட் அடுத்ததாக பெண்கள் மேம்பாட்டிற்கான துகாபாய் தேஷ்முக் விருது பின்வரும் எந்த அமைப்பிற்கு வழங்கப்படுகிறது? பெண்கள் மேம்பாட்டு அமைப்பிற்கு அதாவது பணிகள் மற்றும் பட்டங்கள் மீதான வரியின் நன்மை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1, 2, 3 ஆப்ஷன் டி தான் சரியானது, ஓகேவா? அடுக்கு வரி விளைவுகளை நீக்குகிறது, பொருள் மற்றும் பணிகளுக்கு ஒரே மாதிரியான வரி, மத்திய மாநிலங்கள் இணைந்து வரி முடிவை எடுக்கிறது, இது எல்லாமே சரிதான். சோ 1, 2, 3 அப்படின்ற இந்த ஆன்சர் தான் கரெக்டானது. கீழ்கண்டவற்றில் சி என் அண்ணா திரையால் எழுதப்படாத படைப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி ஆனந்த போதினி அப்படின்றது அண்ணாவால் எழுதப்படாதது. இந்திய பெண்களின் முன்னேற்றத்திற்காக சக்கரவர்த்தினி என்ற நாளிதழ் யாரால் அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரால் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் ஏ பாரதியார். அண்ட் அடுத்ததாக மக்கட்தொகை கணக்கெடுப்பு 2011 படி இந்தியாவில் ஊரக கிராம பகுதியில் வசிக்கும் மக்கட்தொகையில் தமிழ்நாட்டின் பங்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
4.5% என கணிக்கப்படுகிறது. 4.5% திங் சோ, ஓகேவா? சோ இதுவும் வந்து ஒரு ஒரு 4 க்வெஸ்சன்ஸ் வந்து மட்டும் ஆசிலேஷன்லயே இருக்கு. அண்ட் கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. இந்த கூற்று காரணம் அப்படின்னு பொறுத்த மட்டும் இல்ல, இந்தியாவில் குழந்தை இறப்பு பெருமளவு குறைந்துள்ளது அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அண்ட் அடுத்தபடியாக என்ன கொடுத்திருக்காங்க, மருத்துவ வசதிகள் அதிகரித்து சிறந்த கவனிப்பு ஆகியவை இறப்பு விகிதத்தை குறைக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இதுல ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் சி அப்படின்றதா சரியான ஆன்சர். ஏ மற்றும் ஆர் இரண்டுமே, ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கமாகும். அண்ட் அடுத்ததாக பாருங்க, இரு கூம்புகளின், ஓகே இது மேக்ஸ், அண்ட் அடுத்து மேக்ஸ் இருக்கு, ரெண்டு மேக்ஸ் கொடுத்திருக்காங்க. பேர் பாடி பார் உறுப்பு என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செயல்படாத எக்ஸ் குரோமோசோம், ஓகேவா? ஆப்ஷன் சி, செயல்படாத எக்ஸ் குரோமோசோம். 97 பாருங்க, நீர்நிலைகளின் ஆழமான அடித்தட்டுகளில் வாழும் உயிரினங்களை எவ்வாறு அழைப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி பென்டிக் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். அண்ட் இதுல உங்களுக்கு தங்க நாற்கர சாலையினுடைய பிரிவுகளை கொடுத்திருக்காங்க, அதை வந்து உங்களை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மேட்ச் பண்ண ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி டெல்லி அப்படின்றது டெல்லி. அண்ட் அடுத்ததா மும்பை அப்படின்றது எந்த இடத்துல வரும், மும்பை அப்படின்றது கொல்கத்தா, சென்னை சென்னை அண்ட் கொல்கத்தா மும்பை. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி 4-3-2-1. அடுத்ததாகவும் பொறுத்துக்க தான் கொடுத்துருக்காங்க, 2011 மக்கள் தொகை கணக்கின்படி ஒவ்வொரு மாநிலமும் அதனுடைய மக்கள் தொகை அளவும் கொடுத்திருக்காங்க. ஸோ இதை மேட்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா, ஆப்ஷன் டி 1-3-4-2. 1-3-4-2 மகாராஷ்டிரா வந்து அதே தான், பீகாருக்கு வந்து ஆப்ஷன் 3 வரும், அண்டு மேற்கு வங்கத்துக்கு 4 வரும், ஆந்திர பிரதேசத்துக்கு 2 வரும். ஓகேவா? ஸோ இதுதான் கரெக்டானது. அண்ட் அடுத்ததாக மேட்ச்க்கு ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஒவ்வொரு பிரிவுகளும் அதனுடைய தொடங்கிய வருடங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ 1-2-3-4. மத்திய புலனாய்வு பிரிவு 1968, மத்திய கண்காணிப்பு ஆணையம் 1964 தான், முதல் லோக்பால் வரைவு லோக்சபாவில் அறிமுகப்படுத்தது 1963 தான், அகில இந்திய சேவை வந்து 1954. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து மொத்தமா எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 75 க்வெஸ்சன்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 75 க்வெஸ்சன்ஸுமே ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும். இதை தவிர்த்து தமிழ் உங்களுக்கு சுஷ்மிதா மேம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அண்டு முக்கியமாக வந்து நம்ம மேக்ஸ் வந்து பிரதீபா மேம் 25 சால்வ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் 7 எக்ஸாம் எழுதியிருந்தாங்க, அவங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா நம்மளுடைய இந்த வீடியோவை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கவர்மெண்டால அனௌன்ஸ் பண்ணப்படுகின்ற அந்த ஒரு அஃபீஷியல் ஆன்சர்க்கையும் சீக்கிரமாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அண்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.